Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை இலையில் சாப்பிடுவது புற்றுநோயை தடுக்குமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். வாழை இலையில் சாப்பிடுவது சுத்தமானது, பயன்படுத்த எளிதானது மற்றும் எளிதில் மக்கும் தன்மை கொண்டதால் சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது போன்ற பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் வாழை இலையில் சாப்பிடுவதால் நம் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். சமீப காலமாக கிரீன் டீ அருந்துவது ஃபேஷனாக உள்ளது. கிரீன் டீயில் இருக்கும் பாலிஃபினால்ஸ்கள் வாழை இலையில் அதிக அளவில் உள்ளன. இது பல நோய்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று அதிகம் பரவி வரும் புற்றுநோய் உட்பட பார்க்கின்சன் நோய், அதாவது பார்க்கின்சன் டிசீஸ் எனப்படும் நடுக்குவாத நோய் வராமலும் நம்மை காக்கிறது. இன்று பலரின் பயமாக இருக்கும் நோய்க்கு அன்றே தீர்வு கண்டுள்ளனர் நம் முன்னோர்கள். இந்த இலையை நேரடியாக உண்பது நம் ஜீரண சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதால் இதன் நன்மைகள் நம் உடலுக்கு சென்றடையும் விதமாக அதில் உணவு அருந்துவதை பழக்கமாக கொண்டுள்ளனர். பெரும்பாலும் ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோய் எனப்படும் முன்னீர் குஞ்சுரப்பி புற்றுநோயை தடுக்கும் பாலிஃபினால்ஸ் வாழை இலையில் அதிக அளவில் உள்ளதாக சமீபத்திய ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அபரிமிதமான ஆக்சிஜன் ஏற்றிகள் இருப்பதால் பல தீவிர நோய்களை தடுப்பதற்கும் நம் சரும பாதுகாப்பிற்கு மிகவும் சிறந்தது. இதில் இருக்கும் ரூட்டின் குளுக்கோஸ் ஓமியோஸ்டினை சீர்படுத்தி நீரழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. இரத்த உறைவு மாரடைப்பு ஏற்படாமல் தடுப்பதுடன் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறது. ரூட்டின் ஒரு சிறந்த ஆக்சிஜன் ஏற்றியாகும். வாழை இலை ஒரு இயற்கை கிருமிநாசினி. இதில் உணவருந்தும் போது உணவில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குவதுடன் நம் உடலில் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது. நாம் நாகரிகம் என்ற பெயரில் நம் பழமையின் அரிய நன்மைகளை மறந்து இயற்கையை பாழ்படுத்தாமல் மூட நம்பிக்கையை அகற்றி அதில் பொதிந்திருக்கும் ரகசியங்களை கண்டு கடைபிடிக்கலாமே. நல்ல விஷயங்களை ஏத்துக்கொள்வதும் நல்லதுதானே. இயற்கையான முறையில் வளர்ந்த வாழை இலக்குக்கு தான் இத்தனை மகிமையும், பேப்பர் வாழைக்கு அல்ல. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.